செல்லுலாய்டு சிற்பிகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்பர் 20 மெட்ராஸ் மைல். இந்த பேரை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு மலையாள திரைப்படம். இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது. பார்க்காம இருந்திருந்தால் நீங்கள் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த திரைப்படம் வந்து 1990 திரைக்கு வந்து மலையாளத்தில் பெரிய அளவில் மக்களின் வரவேற்பை பெற்று ஓடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் மோகன்லால், படத்தினுடைய இயக்குனர், வெற்றி படங்களை இயக்கிய ஜோஷி, இந்த படத்தினுடைய கதை அப்படின்னா ஹரிகுமார், இந்த படத்தினுடைய திரைக்கதை புகழ்பெற்ற திரைக்கதை ஆசிரியரான டென்னிஸ் ஜோசப். இப்போ நீங்கள் இந்த படத்தினுடைய பாடல்கள், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா அவுசே பச்சன், பின்னணி இசை எஸ்பி வெங்கடேஷ். இந்த இடத்துல என்னன்னா குறிப்பிட்டு கூற வேண்டியது அப்படின்னு வரும்போது, அதாவது ஜோஷி டைரக்ட் பண்ண படம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியும், டென்னிஸ் ஜோசப் ஸ்கிரிப்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன், இதில் வந்து கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பெருமைக்குரிய மலையாள திரைப்படங்களின் மெகாஸ்டார் மம்முட்டி. அதாவது மோகன்லால் நடித்த படத்தில் மம்முட்டியும் நடித்திருக்கிறார் அப்படின்றதான் சிறப்பு கதாபாத்திரத்தில். திரைப்பட நடிகர் மம்முட்டியாகவே இந்த திரைப்படத்தில் வருகிறார். இது பெரிய விஷயம், சூப்பர் காம்பினேஷன். மோகன்லால் மம்முட்டி ரெண்டு பேரும் இணைந்து நடித்த திரைப்படம், மாறுபட்ட கதை. அதாவது இந்த படம் நான் வந்து பார்க்கும்போது, திரைக்கு வந்த காலகட்டத்தில் நான் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போதே என் மனசில் வந்து அப்படியே ஆழமாக இடம் பெற்றுச்சு. என்ன அது, இப்படிலாம் ஒரு கதை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். என்னன்னா, ஒரு புகைவண்டியிலேயே, ட்ரெயினில், ரயிலேயே ஒரு ஃபுல் பிக்சர் எடுக்க முடியுமா? ட்ரெயின்லேயே ஒரு ஃபுல் பிக்சர் எடுத்திருக்காங்க. அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து சென்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின் வருது, அதான் நம்பர் 20 மெட்ராஸ் மெயில். அப்போ வந்து நம்பர் 20 மெட்ராஸ் மெயில் அப்படி வச்சுக்கோங்களேன். அது வந்து அங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு வருது. அந்த ரயிலே நடக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நம்பர் 20 மெட்ராஸ் மெயில். அது திருவனந்தபுரத்துலேருந்து ட்ரெயின் புறப்படுதுன்னு வச்சுங்க, புறப்பட்டா கொல்லத்துலேருந்து ஒரு ஊராக தாண்டி தேடி வருதுல, கோயிலோன்றம்ல, கொல்லத்தில் வந்து ஒரு குடும்பம் ஏறுது. அதாவது ஆர்கே நாயர் அப்படின்றது ஒருத்தர், அவருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு மக, ஒரு இளம்பெண் மக, இவங்க மூணு பேரும், அவர் பெரிய தொழிலதிபர், பிஸ்னஸ் மேக்னட், அவங்க மூணு பேரும் கொல்லத்தில் ஏறுறாங்க புகைவண்டியில் ரயிலில். அந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி வருது. அதுக்கடுத்து அப்படியே கொல்லத்தை தாண்டி அப்படியே கோட்டயத்துக்கு வரும்போது, கோட்டயத்தில் மோகன்லாலுடைய ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் ஏறுறாங்க. அது மோகன்லால் கூட வருவதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நாவலிஸ்ட், கதைகள்லாம் எழுதக்கூடியவர், அதுக்கு பேர் ஹிச்காக்குன்னு, ஏ ஹிச்காக் அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்ட் ஹிச்காக் இருக்கார்ல, அந்த பேரை வச்சு ஹிச்காக்னு கூப்பிடுவாங்க. இன்னொருத்தர் வந்து இளம் பாலிட்டிஷியன், ஒரு யங் பாலிட்டிஷியன், வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஹரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இந்த மூணு பேரும், இந்த மூணு பேரும், அது வந்து மணியன் பிள்ளை ராஜுன்னு சொல்லி மலையாள படத்தில் நிறைய நடிப்பார், அவரும் ஜெகதீஷ் சொல்லி காமெடி படத்தில் நிறைய நடிச்சுட்டு இருக்காரு அவர். இதுதான் மோகன்லாலுடைய நண்பர்கள். மோகன்லால் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், ஒரு தொழில் அதிபருடைய மகன், பெரிய பணக்காரர்களுடைய மகன். இவங்க மூணு பேரும் கோட்டயத்தில் ஏறுறாங்க. கோட்டயத்தில் ஏறி அப்படியே ட்ரெயினில் வந்து அப்படின்னு வரும்போது, பயணம் செஞ்சு வரும்போதே இந்த தொழிலதிபர் நாயர் இருக்கார்ல, அவர், அவருடைய மனைவி, அவருடைய மக, மனைவி பேர் கீதா, மக பேர் தேவி. இந்த மக இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட், ஏசி ஏசி கம்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தானே. இதில் போய் எப்படியாவது இந்த பொண்ணு பக்கத்தில் எங்கேயாவது அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து உட்காந்துன்னு மாதிரி மோகன்லால் ஏதோ ட்ரை பண்ணி, அப்படிப்பட்ட சின்ன சின்ன மேட்டர்கள்லாம் இதாகி அப்படியே இவங்க வரும்போது ஃபுல்லாகவே அதில் உட்காந்துட்டு, இந்த மூணு பேரும் வயசு இப்போ 1990 தானே எடுத்திருக்காங்க, 90 இன்றைக்கி என்ன 33 வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். அதில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு, அப்படியே சலம்பிக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, இல்லாத கேளிக்கைகள்லாம் ஈடுபட்டு, இந்த பேட்டர்னில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு, இப்படி இந்த பேட்டர்னில் வரும் இந்த மூணு கேரக்டர்களும். அவங்களுக்கு இது தொந்தரவாக இருக்கும், அந்த தொழில் இப்போ இருந்த ஃபேமிலிக்கு. என்னையாவது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மூணு பேர் இளைஞர்கள் உட்காந்துக்கிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணு பாத்ரூமில் இருந்து அப்படியே வெளியே வரும்போது, டக்குனு அந்த மோகன்லால் அந்த பொண்ணு அப்படியே பழகி, அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கி அப்படின்ற பேட்டர்னில் மோகன்லால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பார். அதில் வந்து அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் இவருக்கும் மோகன்லாலுக்கும் ஒரு சின்ன சச்சரவு வந்து பின்னாடி நடக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல இதே இதில் வந்து ஒரு சுனில்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணுடைய காதலன், அவன் இதே கம்பார்ட்மெண்ட்ல வேற ஒரு இடத்துல வந்து அவன் டிராவல் பண்ணி வந்து, அது ஒரு பேரல் ட்ராக்ல அந்த பொண்ணு அப்படியே ட்ரெயின் விட்டு இறக்கி இறக்கின்ற மாதிரி, அவன் ஒரு பேரல் ட்ராக்ல ஒரு கேரக்டர் ஒன்று அதை டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும். அதில் அசோகன் சொல்லி மலையாள படத்தில் நடிக்கிற அசோகன், அவர் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது திருச்சூர் வரும். இப்போ இது இரவு நேரத்தில் வருது இந்த ட்ரெயின், இது ட்ரெயினில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திருச்சூருக்கு வரும்போது, திருச்சூரில் வந்து ஒரு கேரக்டர் வந்து உள்ளே ஏறும், அதான் தட் இஸ் மம்முட்டி. மம்முட்டி வந்து மலையாள படத்தினுடைய ஷூட்டிங்காக வந்து, ஷூட்டிங் முடிஞ்சு சென்னைக்கு வந்து கிளம்பி வர்றதுக்காக, அப்போல்லாம் மம்முட்டி மோகன்லால் வீடெல்லாம் சென்னையில் தான் இருந்துச்சு அந்த டைமில், அந்த படம் வரும்போதுலாம் சென்னையில் இருந்தாங்க எல்லாருமே. அப்படி வரும்போது மம்முட்டி வந்து தன்னுடைய வீட்டுக்காக, சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றதுக்காக திருச்சூரில் வந்து இப்போ உள்ளே ஏறுறாரு கம்பார்ட்மெண்ட்டில். இவங்க வந்து அப்படியே அசந்து போகிறாங்க, என்னையோ மம்முக்காவா
மம்முக்கா நம்ம கம்பேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் வந்து அப்படியே அதெல்லாம் பெரிய விஷயங்க உண்மையாகவே. மோகன்லால் அப்படியே மம்முட்டியை பார்த்து அப்படியே கட்டி அணைச்சி தூக்குவார், அப்படியே கையோட அழகா மம்முட்டியை தூக்குவார். தூக்கி மம்முக்கா நான் நீங்களுடைய ஃபேனானு, உங்களுடைய ரசிகன் நான் மம்முட்டி. யாராவது மோகன்லால் மம்முட்டி ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார்கள் கேரளாவில். ஒரு நடிகை இப்போ கமலஹாசன் போய் ரஜினிகாந்த் சொல்லுவாரா நான் உங்களுடைய ரசிகன் அப்படின்னு, அதில் வந்து மோகன்லால் சொல்கிறாரு நான் உங்களுடைய ஃபேனானு, ஞான் நீங்களோட ஃபேனானு, நான் உங்களுடைய படப்பெல்லாம் பார்ப்பேன் ரசிப்பேன், என்ன மாதிரி நடிக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எப்படி கதாபாத்திரத்தை உயிர் கொடுக்குறீங்க, நான் உங்களுடைய வெறித்தனமான ரசிகன் அப்படின்ற பேட்டர்னில் மோகன்லால் சொல்வார். மம்முட்டி அது போல இவங்க கூட உட்காந்து மம்முட்டி என்ன இளைஞர்கள் கூட அப்படியே கம்பெனி கொடுத்துன்றதானே, அப்படியே இவங்க ஆரட்டை பாட்டு பாடுறது எல்லாத்துலேயும் கம்பெனி கொடுத்து அவரும் சமாளித்து ஒரு தொந்தரவாக தான் இருக்கும், தண்ணியை போட்டு இன்னையா இது இப்படி பண்ணுறாங்க ரகலை பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சகிச்சுக்கிடுவார். அப்படிங்க இந்த பாத்ரூமில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இது பண்ணி ட்ரை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மேட்ருக்கு பண்ணும்போது கூட அந்த நாயருக்கும் இவருக்கும் மோகன்லாலுக்கும் தகராறு வரும்போது கூட அதை கிட்டத்தட்ட இவர் தான் சமாதானப்படுத்தி வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுவார் மம்முட்டி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி ட்ரெயினில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் முழுக்க 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 ட்ரெயினில் வந்து கலகலப்பாக என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ, மோதல் இந்த மாதிரி மேட்டர்கள், நடுவில் வந்து ஒரு இடத்துல ஈரோட்டில் வந்து இந்த பொண்ணு அந்த காதலான வரக்கூடிய இறக்கி அப்படியே இது பண்ணின்னு பார்த்தா அந்த பொண்ணு இறங்கிடுவா, இவனை நம்பி அவன் இறங்காமல் விட்டு பிரச்சனை ஆகி போய் மறுபடியும் அவள் டாக்ஸி பிடிச்சி மறுபடியும் சேலத்தில் வந்து உள்ளே ஏறி, அதாவது ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க பாருங்க எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம், அப்படியே உள்ளே ஏறி அந்த பேட்டர்னைலாம் இதாகும். என்னென்ன மேட்டர்னா இப்போ சென்னை பக்கத்தில் ட்ரெயின் நெருங்கிறோம், நெருங்கி சென்னைக்கும் வந்துடும், சென்னையில் வந்து சென்ட்ரல் வந்து அப்படி நிற்கும் போது பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய. இது வழியில் வந்து ஒரு டிடி இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா, செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஒரு கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் ஒரு நாடார்னு ஒரு கேரக்டர் வரும், அது வந்து பாலக்காட்டில் இறங்கிறோம், அது இன்னசென்ட் அந்த கேரக்டர். அதுக்கு பிறகு ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் பாலக்காட்டில் ஏறுவார், அவர் தான் சென்னைக்கு வர்றது. அது வந்து சொக்கலிங்கம்னு ஒரு கேரக்டர், அது வந்து டிடிஆர். அது இப்படி இதெல்லாம் இந்த கதாபாத்திரத்துக்கு புகை வண்டியில் ரயிலில் நடக்கிற மாதிரி தான். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் வர்றதுக்கு முன்னாடி தான் தெரியும் அந்த ஃபேமிலி அந்த பணக்காரருடைய தொழிலதிபருடைய மக இருக்கல அவள் கொலை செய்யப்பட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து பாத்ரூமில் கொலை செய்யப்பட்டு கிடப்பா, இறந்து கிடப்பா, ட்ரெயினில் வந்து கொலை நடந்திருக்கும், இந்த கொலையை செய்தது யார், எப்படி இறந்தான், இதான் மேட்ரு. இப்போ வந்து நான் போலீஸ் கீழே எல்லாம் வந்துடுவாங்க, இவங்க எல்லாம் இவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக, இவங்க அப்படி பயந்து நடுங்கி ஓடுவாங்க ஓடுவாங்க. அதுக்கு பிறகு சில தகவல் வரும்போது இதில் திரைப்பட நடிகர் மம்முட்டி இதே இதில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, அவர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு இவங்கள பசங்க கூட இருக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இதாகி, அப்புறம் மம்முட்டியை போய் நேரடியாக போய் பார்த்து அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வாங்கி இவங்களை தேடி மம்முட்டி தன்னுடைய சொந்த செல்வாக்களை இவங்க இன்னசென்ட்னு தெரியும், இன்னசென்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது, தப்பு தண்டா பண்ணாதவங்க, ஏதோ ஒரு குளம் நடந்திருக்கு யாரோ பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா இவங்க கூட கடைசி வரை இவர் கூட தான் உட்காந்து அவங்க பேசிட்டு வந்தாங்க, அந்த இடத்த விட்டு எதிர்த்து கூட போகல யாருமே, அதனால இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது மம்முட்டிக்கு நல்லா தெரியும். அதனால அதை வச்சு நீங்கள் ஊருக்கு போங்க அப்புறம் மற்றதை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போன பிறகு அங்கே வந்து அந்த சுனில் அந்த இதில் வரான்ல அவரோட காதலன் அவனை ஒரு இடத்துல மீட் பண்ணிடுவாங்க, இவங்க மீட் பண்ணி அவங்கள இது பண்ணும்போது அவங்களுக்குள்ள மோதல் வரும், பிறகு பார்த்தா இவனுக்கு நன் இவங்க கூட நண்பன் ஆகிடும், அவன் அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அவன் எப்படி சொல்லான்னா இந்த பொண்ணுனுடைய அப்பா ஒரிஜினல் ஃபாதர் கிடையாது, இந்த பொண்ணுக்கு வேற அப்பா, வேற அப்பாவாகி வந்து அந்த அப்பாவை இந்த பொண்ணு சின்ன பிள்ளை இருக்கும்போதே அவங்க அப்பாவை கொலை செஞ்சுட்டு அவங்க அம்மா கூட இருந்தாலும் ஜாயின் ஆகிவே இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர்ன்றம்ல வளர்ப்பு தந்தை அந்த பேட்டர்ல இவர் இருப்பாரு. இவங்க அப்பாவை கொலை செய்தவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்பா எம்ஜி சோமன் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தது. அப்படி வரும்போது அம்மாவாக நடித்தது ஜெயபாரதி, இந்த மகள் கேரக்டர் நடித்தது விசித்ரா. அப்படி இப்போ என்ன ஆகும்னா இந்த உண்மையை சொல்லுவான், சொன்ன பிறகு எங்கள் மகளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு வெளியே சொல்லி தனக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ, தன்னை வந்து காவல்துறை கைது செஞ்சுருவாங்களோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நடுங்கி இந்த பொண்ணை எப்படியாவது மகளை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு காலி பண்ணிடுவோன்ற பேட்டர்னில் இதாகி, இதுக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு டைரியை வந்து அவள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஃப்ளோரான்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ பெண்ணுகிட்ட கொடுத்து வச்சுருப்பா, இவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த டைரியை வாங்கிட்டு வந்து அப்படி இதாகி அந்த ஆளுக்கு மறுபடியும் இந்த அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி இதே ட்ரெயின்லேயே கொடுக்குற மாதிரி மம்முட்டி குரலில் பேச வச்சு அதுக்கு பிறகு காவல்துறைக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எப்படி அந்த கொலை செய்த தந்தையை எப்படி ஸ்டெப் ஃபாதர் வளர்ப்பு தந்தையை எப்படி காவல்துறை கைது செய்து இவங்க எப்படி அந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத, ஏன்னா இவங்க ஒன்றுமே பண்ணலை இல்லை அசிட்டிஸ் அப்படின்ற பேட்டர்னில் வச்சு ஒரு ட்ரெயின்லேயே வச்சு ஒரு ஃபுல் பிக்சரை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய கிளைமேக்ஸில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சுபமாக முடிஞ்சு போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. கொலை செய்த அந்த தந்தை கதாபாத்திரம் பிஸ்னஸ் மேக்னட் கேரக்டர் எம்ஜி சோமன் வந்து ஹஸ் பீன் அரஸ்டட், முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்போ வந்து மறுபடி மம்முட்டி வந்து ஷூட்டிங்க்கு போகலாம்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து அப்படியே கிளம்பி ட்ரெயினில் இறக்க வருவார். இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏற போகும்போது டக்குன்னு இவங்க ஏழு மறுபடியும் மூணு பேர் வருவாங்க, வந்தோடனே இவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்னு நடப்பாரு, ஏன்னா ஏற்கனவே இவங்க கூட டிராவல் பண்ணி பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு நம்ம போய் விசாரிச்சுக்கிட்டு இதை பத்தி இவங்களை பத்தி சொல்லி இவங்களை காப்பாத்தி போலீஸு கூட எல்லாம் இருந்து இது தேவையா, இது தேவையில்லாத தலைவலி, இது தேவையான எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அவங்க வந்து மமகா நீங்கள் பயப்பட வேண்டாம்,
நான் எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத, நமக்கு எங்களை வரும்போது எப்படி நடந்துருச்சு, இப்போ நம்ம கேரளா போகணும்ல, போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஜாலியான ஒரு டூர் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே நம்பிக்கை கொடுத்த பிறகு சரின்னு சொல்லிட்டு மம்முட்டி சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இவங்க மம்முட்டி கூட ட்ராவல் பண்ணி அப்படியே ஏறுவாங்க. திஸ் இஸ் நம்பர் 20 மெட்ராஸ் ஸ்மைல். ஆச்சுங்களா, இது படத்து நிலையா இவங்க திரும்பி போகிற இது வந்து நம்பர் 19 ட்ரிவாண்ட்ரம் மைல், அந்த ட்ரெயினுடைய பேர் இது வச்சு. இப்போ இப்படி நான் சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு ஸ்கிரிப்டை வச்சு ஒரு ட்ரெயின்லேயே வச்சு ஒரு படத்தை பண்ண முடியுமா அப்படின்றது. இந்த ஏதோ கதையை வந்து ஹரிக்குமார்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய், ஆக்சுவலாக டெனிஸ் ஜோசப் வந்து இது அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணது. ஜோஷி இந்த மாதிரி படங்களில் பண்ணுறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, மோகன்லால் இந்த கதாபாத்திரத்தில் இப்படிப்பட்ட அருமையாக கலகலகலமாக கலகலப்பான கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடிச்சிருக்காருன்றது ஒன்று. அதுக்கு பிறகு என்னென்னா, இந்த கேரக்டரில் வந்து ஆக்சுவலாக இந்த திரைப்பட நடிகர் கேரக்டர்ல இதில் ஆக்சுவலாக முதல்ல போடுறதா இருந்தது ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், அவர் தான் போடுறதா இருந்துச்சு. மம்முட்டி தான் வேணும், மம்முட்டியை போடலாமே இதில், மமுக்காவை போடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் சொன்ன பிறகு ஷூட்டிங்க்கு முத நாள் அப்படியே திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி திடீர்னு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே இது மம்முட்டி நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மோகன்லால் சொன்ன பிறகு சரின்னு சொல்லிட்டு டெனிஸ் ஜோசப்பும் ஜோஷியும் போய் நேரடியாக மீட் பண்ணி மம்முட்டியை மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ போகிறது வரை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா படமே பாதி படத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்க படத்தில் போய் ஒரு மிகப்பெரிய கதாநாயகரான மம்முட்டி எப்படி நடிக்க சம்மதிப்பார் அப்படின்னு நினச்சாங்க. மம்முட்டி சரின்னு சொல்லி சம்மதிச்சார். உண்மையாகவே மம்முட்டியினுடைய பெருந்தன்மையை தான் காமிக்கிறது, நடிக்க சம்மதிச்சது. அதுக்கு பிறகு மம்முட்டியுடைய ரசிகர், வெறித்தனமான ரசிகன் சொல்லி படம் ஃபுல்லாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அப்படியே மம்முட்டி மேலே அன்பு பாசத்தை கொட்டி மம்முட்டியை வந்து அழகாக அப்படியே ஒரு வெறி பிடிச்ச ரசிகன் ஒருத்தன் தூக்கணும் எப்படி இருக்கும் அந்த பேட்டனையெல்லாம் மோகன்லால் அப்படி பண்ணியது கிட்டத்தட்ட மோகன்லாலுடைய மிகப்பெரிய, அதாவது ரெண்டு பேருடைய பெருந்தன்மைன்னு சொல்றேன். மம்முட்டி நடித்தது அவருடைய பெருந்தன்மை, இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடித்தது மோகன்லாலுடைய பெருந்தன்மை. உண்மையாகவே இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்ற ஒரு பேட்டன் இருக்குல்ல, ஒளிப்பதிவாளர்கள் வந்து இதில் மூணு ஒளிப்பதிவு, ஜெயனன் வின்சென்ட் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், ஆனந்த குட்டன் ஒரு ஒளிப்பதிவாளர், அது பிறகு சந்தோஷ் சிவன், இன்னொரு யூனிட் வந்து சந்தோஷ் சிவன், மூணு கேமராமேன் இதில் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா 1990 திரைக்கு வந்த திரைப்படம், இந்த தலைமுறை எந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இந்த படத்தை பார்த்தவர்களுடைய மனதில் இந்த படம் நம்பர் 20 மெட்ராஸ் மைல் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. பார்க்காதவர்கள் இனிமேல் பாருங்கள், இந்த படம் உங்களுடைய உள்ளத்தில் நீங்காத இடத்தை பெற்று என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும்.